இரண்டாம் பிரசங்கம் இயேசுநாதர் யூதர்களால் பிடிபட்ட வரலாறு சர்வ வல்லமையுடைய பராபர வஸ்துவாகிய சர்வேஸ்வரனுடைய ஏக குமாரனாகிய நமது ஆண்டவர் பாடுபட துவக்கி சீஷர்கள் மூன்று பேர்களுடன் எத்சமனி என்கிற பூங்காவனத்தில் போய் தமது பிதாவை பிரார்த்தித்த வகையையும் அவ்விடத்திலே அவர் அனுபவித்த உபாதை விசனத்தையும் முந்தின பிரசங்கத்தில் தியானித்தோ இன்று நமது நாதருக்கு யூதாஸ் இஸ்காரியோத் என்கிற துரோகி சீஷன் சதி செய்த வகையையும் இயேசுநாதர் யூதரால் பிடிபட்டு அந்த இரவு முழுவதும் பட்ட உபாதைகளையும் தியானிப்போ நமது ஆராதனைக்குரிய தயாபரம் நிறைந்த இயேசுநாதர் பூங்காவனத்தில் ஒன்றரை மணி நேரம் பிதாவை பிரார்த்தித்துக் கொண்டு சர்வாங்கமும் இரத்த வியர்வையாய் வியர்த்து விழுந்து தேவ தூதனால் தேறுதல் அடைந்தபின் மறுபடியும் எழுந்திருந்து சிறிது தூரத்திலிருந்த மூன்று சீஷர்களிடம் போனபோது அவர்கள் வெகு உறக்கமாய் கண் விழியாமல் இருக்கிறதை கண்டு இன்னமும் சுகமாய் நீங்கள் நித்திரை செய்யுங்கள் நான் மாத்திரம் விழித்து காத்திருப்பே சதிகார சீஷன் என்னை காட்டிக் கொடுக்க வருகிறானே யூதர் படைகள் ஆயுதங்கள் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்கவும் கட்டவும் வதைக்கவும் வருகின்றனரே இந்த படையில் நான் மாத்திரம் அகப்படப் போகிறேன் நான் மாத்திரம் ஜீவ பலியாகப் போகிறேன் மக்களே நீங்கள் சிந்தனை அச்சமில்லாமல் சுகமாயிருங்கள் என்று சொல்லுகிற வேளையில் மலையடிவாரத்திலே அந்த தோப்புக்குள்ளே மனு கும்பல்கள் காணப்பட்டன ஆயுதங்களுடைய ஒலியும் ஆட்களுடைய அதிர்ச்சியும் கேட்கப்பட்டன அந்த வேளையிலே கைவிளக்கு காளாவிளக்கும் வெண்கல தீவெட்டிகளும் எடுத்துக்கொண்டு இருட்டை ஊடறுத்து வருகிற ஜனங்களும் வாழ் சமுதாடு சிறிசு எரிவல்லயம் எரிகோல் ஈட்டி அம்பு வில்லு கேடயம் கொண்டு வருகிறவர்களும் கம்பம் கயிறு இருப்பு சங்கிலி பாசம் கைத்தளை விலங்கு தடி கசை சாட்டை முதலான பற்பல எத்தனங்களை எடுத்து வருகிறவர்களோ படைச்சேவகர் கையில் உருவின வாளுடன் அணிவகுத்து அவர்கள் எல்லாருக்கும் முதல் தலைவனாக வழிகாட்டி யூதாஸ் இஸ்காரியோத்து வருவதோ தீவட்டிகளின் வெளிச்சத்தைக் கொண்டு பார்க்க கூடுமாயிருந்தது
யூதாஸ் தொலைவிலிருந்து கொண்டு கூட வந்த ஜனங்களுக்கு சொன்னதாவது, நீங்கள் என் குருவை அறிய மாட்டீர்கள், அவர் முகச்சாயலுள்ள வேறு சீஷனும் உண்டு, அதல்லாமல் அவருடைய மகத்துவத்தையும் தெய்வீக சக்தியையும் அறிய மாட்டீர்கள். நீங்கள் பகைஞர்களாய் தம்மை பிடிக்க வருகிறதை கண்டான் ஒரு சமயம் உங்களிடமிருந்து மறைந்துவிடக்கூடும். ஆகையால் நான் முதலில் போய் வழக்கம்போல் உபசரித்து கன்னத்திலே முத்தமிடுவே. இந்த அடையாளத்தை நீங்கள் கண்டவுடனே தாமதியாமல் நீங்கள் அவரை சுற்றி வளைத்து சிக்கன கட்டுங்கள் என்று சொன்னார். ஆண்டவர் தம் சீஷர்களை நோக்கி, இதோ என்னை பிடிக்கப் போகிறவர்கள் தீவிரித்து வருகிறார்கள், அவர்களை நோக்கி நாம் போவோம் என்று கூறி சீஷர்களிலே அவ்விடத்திலிருந்த மூன்று பேர்களையும் மற்றவர்களையும் அழைத்து கொண்டு முன்னுக்கு போக எழுந்தருளினார். அப்போது யூதாஸ் முன்னே வந்து, ஆண்டவர் திரு சமூகத்திற்கு சென்று குருவே வாழ்க என்று கன்னத்திலே முத்தமிட்டார். ஆண்டவர் கோபியாமல் அவனை பார்த்து, ஆ சிநேகிதனே, ஏன் வந்தா? யூதாசே, முத்தத்தினால் மனுமகனை காட்டி கொடுக்கிறாயோ என்றார். அதற்கு அர்த்தம் ஏதெனும், சிநேகம் காண்பித்து வஞ்சகம் செய்ய வந்தாயோ? ஆசாரத்தை செய்து சதிமானம் செய்ய வந்தாயோ? உன் குருவும் ஆண்டவரும் சர்வேஸ்வரனும் நாமல்லவோ? இன்றை வரைக்கும் ஒரு குறையுமில்லாமல் உன் பேரில் வைத்திருந்த தயமும் பட்சமும் காணவில்லையோ? இன்றுதானே நீ என்னோடு கூட ஒரே பந்தியில் அமர்ந்து என் கையால் கால்கழுவி துணியால் துடைக்கப்பட்ட நீ, ராப்போஜனத்தில் உணவு அருந்திய நீ, இப்படிப்பட்ட நன்றியெல்லாம் மறந்து எனக்கு துரோகம் செய்ய எப்படி துணிந்தா? வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு செய்தாயாகில் உன்னுடைய ஆண்டவர் 30 வெள்ளிக்காசுக்கு அதிகம் விலை பெற மாட்டாரோ? அத்தனை வெள்ளிக்காசு என் கையால் நீ பெற்றுக் கொள்ள முடியாதோ? ஐயோ பாவி, உன்னுடைய ஆத்துமம் இதனால் கெட்டு போகிறதினால் எனக்கு துக்கமே அல்லாமல் நான் சாகிறதற்கு துக்கிக்கவில்லை என்று திருவுளம் பற்றினார் போலாயிற்று.
சதிகார சீஷன் சேவகருக்கு குறித்த அடையாளத்தை அவர்கள் கண்டவுடனே நெருங்கி வந்தார்கள். அப்போது ஆண்டவர் அவர்கள் எதிராய்போய் யாரை தேடி வந்தீர்கள் என்று கேட்டார். நசரேயனாகிய இயேசுவை தேடி வந்தோம் என்று சொன்னார்கள். அதற்கு ஆண்டவர், நீங்கள் தேடுகிறவர் நானே என்று தேவ வல்லமையோடு திருவளம் பற்றினார். அப்படிப்பட்ட மகிமை வசனத்தை கேட்டவுடனே சேவகர் அனைவரும் இடி விழுந்தது போல பின்னிட்டு மல்லாந்து விழுந்தார்கள். சிறிது நேரம் கழித்து அவர்கள் எழுந்திருக்க ஆண்டவர் மறுபடியும் அவர்களை பார்த்து, யாரை தேடி வந்தீர்கள்? என்னை தேடி வந்தீர்களாகின் என் சீஷர்களை போக விடுங்கள், நான் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி தம்மை பிடிக்க அனுமதி கொடுத்தார். அப்போது அவர்கள் கிட்ட நெருங்குகிற நேரத்தில் ராயப்பர் வாளை உருவி அவர்களை நோக்கி வீசினவுடன் மால்கூஸ் என்கிற சேவகனின் செவி அறுந்து விழுந்தது. அதைக் கண்டு ஆண்டவர் ராயப்பரை பார்த்து, உன்னுடைய வாளை உரையிலே போடு, வாளால் வெட்டினவன் வாளாலே சாவான், நமக்கு வேண்டுமாயில் சம்மனசுக்களுடைய 12 சேனைகளை இச்சனமே அழைப்பிக்க முடியாதோ? என் பிதா திட்டம் பண்ணியிருப்பதை நான் அனுபவிக்க வேண்டாமோ? வேதாகமங்களில் எழுதியிருக்கிறபடி நிறைவேற வேண்டாமோ என்று திருவிளம்பத்தி அறுபட்ட செவியை தமது திருக்கரத்தால் எடுத்து புதுமையாய் ஒட்ட வைத்தா. ஐயோ கிறிஸ்தவர்களே, தம்மை கொல்ல நினைத்து இப்படிப்பட்ட தீச்செயலை செய்ய வந்த ஜனங்களுக்கு நமது ஆண்டவர் இன்று காட்டியருளிய கிருபையின் மகிமை எப்பேற்பட்டதென்று பாருங்கள். முதலாவது யூதாஸ் என்கிற சதிகாரனை என் சிநேகிதனே என்று கூப்பிட்டு தயை காண்பித்தா. இரண்டாவது தம்முடைய நாமத்தை கேட்டு விழுந்த யூத பகைவர்கள் எழுந்திருக்க கிருபை செய்தா. மூன்றாவது பரிசுத்த ராயப்பர் தம்மை காப்பாற்றுவதற்கு செய்த முயற்சியை விலக்கி வாளை உரையில் போடச் சொல்லி தயை காண்பித்தார். நான்காவது பகைவனான சேவகனின் அறுபட்ட செவியை குணமாக்கி அனந்த தயை காண்பித்தார். இங்ஙனமே ஆண்டவர் அநேக கிருபைகளையும் அற்புதங்களையும் அவர்கள் முன்பாக செய்து காண்பித்திருக்கையிலேயும் அந்த துஷ்ட யூதருடைய மனது சற்றாகிலும் இழகவில்லையே.
ஆண்டவர் அவர்களுக்கு தம்மை ஒப்புக் கொடுத்தவுடனே கொடிய சிங்கம் புலி ஓநாய் முதலான துஷ்ட மிருகங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியின் மேல் பாய்வது போ அந்த காட்டு மிருகங்களுக்கு சமமான நிஷ்டூர கொலை சேவகர் ஆண்டவரை நெருங்கி வந்து முன்னும் பின்னும் இடமும் வலமுமாய் சூழ்ந்து கொண்டு செய்த வாதைகளை எப்படி விவரிப்பே. நமது ஆண்டவருடைய திருப்பாதங்களை தங்களுடைய அசுத்த கால்களால் மிதிக்கிறதையும் தங்களுடைய இரும்பு கைகளால் நமது ஆண்டவருடைய திருக்கரங்களை பிடிக்கிறதையும் இப்படியே அந்த பாதகர்களால் திருமேனியில் குத்தப்படுவதையும் திரு சிரசின் ரோமம் இழுக்கப்படுவதையும் முன்னும் பின்னுமாக புரட்டப்படுவதையும் துஷ்டவாய்களிலிருந்து அவதூறு நிந்தை உதாசீன தூஷணங்கள் கேட்கப்படுவதையும் எவ்விதமாய் சொல்லக்கூடும். இப்படியே அந்த மிலேச்சர்கள் நமது ஆண்டவரை பல வகையிலும் நிர்பந்தப்படுத்தினபின் சாந்தகுணம் நிறைந்த செம்மறி புருவையான நமது திவ்ய இயேசுவை ஜீவ பலியாக வதைக்க கொண்டு போகிறதை பாருங்கள். நமது ஆண்டவருடைய கழுத்தில் பெரிய இரும்பு சங்கிலியை பூட்டி அதை பெரும் பாரத்தால் இருத்தி திருக்கரங்களை பின்புறம் சேர்த்து கட்டினார்கள். அப்பந்தனங்களை அவர்கள் எவ்வளவு இறுக கட்டினார்களென்றால் மேல் தோல் உரிந்து போய் விரல்களின் மேல் உதிரம் சொரிய தொடங்கியது. நமது ஆராதனைக்குரிய இயேசுநாதருக்கு இச்சமயம் சம்பவித்த வியாகுலத்தை என்னென்போ நமக்கு மோட்ச சம்பத்து கொடுக்கிற திருக்கரங்கள் கட்டுண்டு இருக்கின்றனவே. அமிர்த வசனங்களை பொழியும் தொண்டை கயிற்றால் இருக்கப்பட்டிருக்கிறதே. நமக்காக பிரயாசைப்படுகிற திரு சரீர உறுப்புகள் இப்படி கட்டப்பட்டு அசைக்கப்படாதிருக்கின்றனவே. என் அமிர்தமான இயேசுவே, சம்சோனை கட்டின கட்டுகள் தெறிக்கச் செய்த தேவரீரே, பலத்தை கொடுத்திருக்க இப்போது தேவரீர் உடலில் கட்டப்பட்ட கட்டுகள் அற்றுப்போகச் செய்ய உமக்கு வலிமை இல்லையோ? கிறிஸ்தவர்களே, நம்முடைய பாவ கட்டுகள் இருக்கும் தனையும் ஆண்டவருடைய கட்டுகள் அவிழ்க்கப்படமாட்டா. அவர் பாவிகளான மனுமக்களுடைய வேஷம் தரித்திருக்கும் அளவும் அவருடைய விலங்குகள் வெட்டிவிடப்படமாட்டா. இப்படிப்பட்ட விலங்குகளோடு நாலு பேர் முன்னும் பின்னுமாய் கட்டின சங்கிலிகளையும் கயிறுகளையும் கையில் பிடித்து கொள்ள நாலு புறமும் புடை சூழ்ந்த சேவகர் ஆயுதங்களை எடுத்து ஓங்கி வீசி அதட்டி நிந்தித்து போ என்று கல்லென்றும் உள்ளென்றும் செடியென்றும் சேரென்றும் பாராமல் இழுத்து தள்ளி நடத்தி கொண்டு போகிற போது ஐயோ இழைப்பினார்
வீக்கத்தினாலும் இருக கட்டின கட்டுகளால் ஏற்பட்ட வீக்கத்தினாலும் ஆண்டவர் அனுபவித்த சகல உபாதை வேதனைகளாலும் சர்வாங்கமும் நொறுங்கி நரம்புகள் பிசகி உதிர வியர்வை வியர்த்து காய்ந்து முகம் சுருங்கி மூச்சடங்கி இருந்தார். இப்படியே ஜனங்கள் ஆண்டவரை கூட்டிக் கொண்டு எருசலேம் நகர் வீதிகளில் பந்தங்களின் வெளிச்சத்துடனே ஆர்ப்பரித்து கொண்டு போனார்கள். எங் இரக்கமுள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இந்த எருசலேம் நகர்வாசிகள் நாலு நாளைக்கு முன் உம்மை ஆண்டவர் என்றும் ராஜாதி ராஜாவென்றும் தேவனென்றும் மங்களம் சொல்லி நடை பாவாடைகள் விரித்து இதே தெருக்களில் உம்மை மகிமையுடன் அழைத்து சென்றனரே. இப்போதோவெனில் உம்மை சோரன் சதிகாரன் புரளிக்காரன் என்று நிந்தித்து உபாதித்துக் கொண்டு போகிறதென்ன? ஐயோ, அன்று கோவேறு கழுதை மீது மகிமையுடன் ஊர்வலம் செய்து இப்போது விலங்குகளோடு தரையில் இழுக்கிறார்களே. அன்று இளம் தளிர்களை கையில் பிடித்து குடை சூழ்ந்து நமஸ்கரித்து விட்டு இப்போது பலதரப்பட்ட ஆயுதங்களை கையில் பிடித்து அதட்டிக் கொண்டு போகிறார்களே. என் நேசமுள்ள இயேசுவே, திவ்ய குருவே, இந்த விதமாய் தேவரீர் உலகத்தினுடைய மகிமை பெருமைகள் யாவும் அநித்தியமென்று காண்பித்து சுக செல்வ பாக்கியங்களை வெறுக்க படிப்பிக்கிறீரே. கிறிஸ்தவர்களே, நமது திவ்ய இரட்சகரான இயேசுவை இந்த மான பங்கங்களோடு அந்த துஷ்ட சேவகர்கள் கூட்டிக் கொண்டு கைஃபாஸ் என்கிற பிரதான ஆசாரியனுடைய மாமனாயிருந்த அன்னாஸ் என்னும் ஆசாரியனுடைய மாளிகைக்கு போனார்கள். அப்போது அன்னாஸ் அன்பும் அடக்கமும் உருவெடுத்தாற்போல் நின்றிருந்த நமது ஆண்டவருடைய முகத்தை ஏறிட்டு பார்த்து, நீதானோ இந்த நாடுகளெல்லாம் குழப்பம் செய்து திரிந்தவன், நீ படிப்பித்த படிப்பினை என்ன, உன்னை பின்பற்றின ஜனங்கள் போன வழி ஏது என்று கேட்டார். அதற்கு இயேசுநாதர், நான் போதித்த படிப்பினைகள் ஆலயங்களிலும் பள்ளிகளிலும் சகல மனுஷர்கள் முன்பாக போதித்ததல்லாமல் இரகசியமாய் படிப்பித்தது ஒன்றும் இல்லையே. ஆனதினால் அதை கேட்டு நின்றவர்களிடத்திலே விசாரித்தால் அவர்கள் சொல்லுவார்கள் என்று கூறினார். இதை கேட்ட ஒரு கொடிய சேவகன் ஆண்டவரை நோக்கி, எங்கள் குரு சிரேஷ்டர் கேள்விக்கு
இவ்விதம் பதில் சொல்லலாமோ என்று கூறி இரும்பு சுவடணிந்த கையை ஓங்கி ஆண்டவருடைய மிருதுவான திரு கன்னத்தில் வலுவாய் அறைந்தா. இந்த அடியால் ஆண்டவருடைய திருமுகத்திலும் நாசியிலும் நின்று உதிரம் பீறிட்டோடியது. இப்படிப்பட்ட துரோகியானவனை ஆகாயத்திலிருந்து அக்கினி மழை பெய்து எரிக்கவில்லையே, பூமி வாய் திறந்து விழுங்கவில்லையே, அளவற்ற பொறுமையோடு நமது ஆண்டவர் அவனை பார்த்து நான் சொன்ன வார்த்தைகளில் பிழையுண்டானால் அதை ருசுப்படுத்து, உள்ளதை சொன்னேனெனில் என்னை அடித்த காரணம் என்ன என்று கேட்டா. பின்னும் ஆண்டவரை கட்டின கட்டோடு காய்ஃபாஸ் என்கிற பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அப்போது அவனும் அன்னாசும் யூதருக்கு பிரதம குருக்களாயிருந்ததினால் ஆண்டவரை கொண்டு வந்தார்கள் என்று சந்தோஷப்பட்டு தங்களுடைய ஆலோசகர்கள் 72 பேரையும் அழைத்து அவர்கள் முன்பாக திவ்ய இரட்சகரை காய்ஃபாஸ் பல கேள்விகள் கேட்டா. நீதானோ மோயீசன் எழுதின வேதத்தை பொய் என்றும் யூத ஜனங்களுக்கு நீயே ராஜாவென்றும் சொன்னா. இப்படிப்பட்ட பொய்களை சொன்னது மெய்யா என்று கேட்டான். இவைகளுக்கும் மற்ற பற்பல பொய் குற்றங்களுக்கும் அநேக பொய் சாட்சிகளை தயார்படுத்தியிருந்தார்கள். ஆனால் அவர்கள் சொன்னது ஒன்றோடொன்று ஒவ்வாமல் முற்றிலும் அபத்தமாயிருந்தது. இவற்றிற்கெல்லாம் இயேசுநாதர் மௌனமாயிருந்தார். அப்போது பிரதான ஆசாரியன் எழுந்து உன் பேரில் சொல்லப்பட்ட குற்றங்களுக்கு மறுமொழி சொல்ல மாட்டாயோ? சுத்த ஜீவிய சத்திய சுரூபியான சர்வேஸ்வரனுடைய குமாரன் நானே என்று நீ சொன்னது மெய்யோ? சர்வேஸ்வரனுடைய ஆணையின் பேரில் இதற்கு உண்மையான பதில் சொல் என்றார். அதற்கு ஆண்டவர் கம்பீர குரலுடன் தெளிவாய் கூறியதாவது, நான் சர்வேஸ்வரனுடைய குமாரன் என்று நீர் சொன்னபோது உண்மையையே சொன்னீர். மேலும் பிதாவாகிய சர்வேஸ்வரனுடைய வலது பக்கத்தில் நான் இருக்கிறதையும் மேகத்தினுடைய சிங்காசனத்தின் மீது பூலோகத்திற்கு வருகிறதையும் இனிமேல் காண்பீர் என்றார். இதை கேட்டவுடனே அந்த யூத சபையார் எல்லார் மனதிலும் தீப்பிடித்து கொண்டது போல் துடித்துக் கொண்டிருந்தனர். கைப்பாஸ் ஆண்டவர் சொன்ன மொழிகளை கேட்டு அவர் சர்வேஸ்வரனுடைய குமாரன்தான் என்று சொன்னது தேவ தூஷணம் மாபெரும் பாதகம் என்று சாதித்து கோபம் பொங்கியழ தான் இருந்த ஆசனத்தை விட்டெழுந்து மிகுந்த கோபத்தின் அடையாளமாக
தான் அணிந்திருந்த அங்கியை கிழித்து இவன் தன்னைத்தானே தேவகுமாரன் என்கிறானே, இது தூஷணமல்லவோ? இதை பார்க்க வேறு பெரிய பாதகமுண்டோ? இதற்கு மேல் குற்றங்களை விசாரிக்க அவசியமில்லை என்று கூறி சபையாரை பார்த்து, உங்களுடைய புத்திக்கு தோன்றுகிறதென்ன என்று கேட்டு, அவர்கள் அவன் கொல்லப்பட வேண்டியவனாயிருக்கிறான் என்று கூவி சொன்னதினால் கோஞ்சுவிலாத்தின் சமூகத்திற்கு கொண்டு போகுமுன் அந்த ராத்திரி முழுதும் அவனை பத்திரமாய் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று முறை சேவகர்கள் கையில் சேசுநாதரை ஒப்படைத்தார். கிறிஸ்தவர்களே, இந்த ராத்திரி முழுதும் ஆண்டவர் பட்ட உபாதையும் விசனமும் நிந்தை வியாகுலமும் என்னென்று சொல்லுவோம்? முதலாவது, தம்முடைய பெரிய சீஷனான ராயப்பர் தம்மை மறுதளிக்கவே கஸ்தி உண்டாயிற்று. ஆண்டவரை படுத்த போகிற பங்கங்களைக் கண்டு தம்மையும் பிடித்து கஷ்டப்படுத்துவார்கள் என்கிற பயத்தினால் இவர் தூரத்தில் பின்தொடர்ந்து போய் அரண்மனையில் சேர்ந்தார். அவ்விடத்தில் சிலர் அவரைக் கண்டு, நீயும் இயேசு நசரேயனுடைய சீஷன் அல்லவா? மெய்யாகவே அவன் கூட நீயும் திரிந்தாயே, நீ பேசுகிற பாஷையே உன்னை இன்னார் என்று வெளிப்படுத்துகிறதே என்று ஒரு ஊழியக்காரியும் மற்ற சிலரும் மூன்று முறை அவரை கேட்டபோது, நான் அவருடைய சீஷன் அல்ல, அவரை ஒருபோதும் அறியே, அந்த மனிதனை எனக்கு முன்பின் தெரியவே தெரியாது என்று சொல்லி தனது கஷ்டகாலத்தை நினைத்து வருந்தி ஆணையிட்டும் மூன்று முறை மறுதளித்தார். அந்நேரத்திலே சேவல் கூவின சத்தம் கேட்கப்பட்டது. அப்போது ஆண்டவர் தம்முடைய கிருபை கண்களை ராயப்பர் பேரில் திருப்பினவுடனே இருதரம் சேவல் கூவுமுன் மூன்று முறை என்னை அறியேன் என்று மறுதளிப்பாய் என்று அவர் முன் திருவிழம் பற்றின வசனத்தை ராயப்பர் நினைத்து திரளாபித்து அழுது கொண்டு புறப்பட்டு வெளியே போனா. கிறிஸ்தவர்களே, நமது ஆண்டவர் இப்படிப்பட்ட கஸ்தி உபாதைகளையும் நிந்தை அவமானங்களையும் பாராமல் ராயப்பர் பயத்தால் மிரண்டு செய்த பாவத்தை பாராட்டாமல் அவரை கிருபை கண்ணால் பார்த்து அவருக்கு இரக்கம் செய்ததை பாருங்கள். அதன்பின் யூதர்கள் அந்த இரவில் நான்கு சாமமும் நமது ஆண்டவரை படுத்தின கஸ்தி உபாதைகளுடைய நிஷ்டூரத்தை கேளுங்கள்.
யூதர்களுடைய சபையில் கூடின 72 ஆலோசகர்களும் அடிபட்ட நாகம்போல் ஆண்டவர் மீது சீறி அவரை பகைத்து அவதோறு அபாண்டங்களும் ஆண்டவருடைய திரு இருதயத்தை ஊடுருவுகிற கூரிய ஆயுதங்களாகி வருத்த ஒவ்வொருவன் கையால் இடைவிடாமல் பட்ட அடிகள் அவருடைய திரு சரீரத்தை ஒரே புண்மயமாக்கிவிட்டன. அதன்பின் கூடியிருந்த சேவகரும் சகல சபை ஜனங்களும் ஒருவரும் சற்றும் இரக்கமில்லாமல் குரூர கடூரம் நிறைந்த விஷ சர்ப்பங்களைப் போல் நமது நாதரை வளைத்து பலமாக கட்டுகளை இறுக்கி கட்டி பங்கப்படுத்த துவக்கி சிலர் தங்கள் பலம் கொண்ட மட்டும் ஆண்டவருடைய கன்னத்தில் அறைவதும் அவருடைய திருமுகத்தில் துப்புவதோ சிலர் வலுவுடன் தலையில் குட்டுவதும் சிலர் திருக்கரங்களை திருகி முறுக்குவதும் சிலர் பலத்தோடு அங்குமெங்கும் அவரை இழுத்து தள்ளுவதும் சிலர் கை நகங்களால் மேனியை கீறி கிழிப்பதும் சிலர் முகத்தின் ரோமங்களை அலைத்து பிடுங்குவதும் சிலர் பரிகாசமாய் அவர்களை சீராக்கி மினுக்கி சொல்லுவதுமான அவமான நிந்தை நகைப்பு வசைகளை காண முடியவில்லையே. இவைகளும் போதாமல் இன்னமும் ஒரு கொடூரமான நிஷ்டூரத்தை செய்ய எண்ணி துணியால் கண்கள் இரண்டையும் மறைத்து திரு சிரசில் அடித்து அடித்தவன் யார் என்று சொல் என்பார்கள். இத்தன்மையாய் ராமழுவதும் இடைவிடாமல் தங்களுடைய மூர்க்கத்தனமான கோபமும் பகையும் தனியும் வரையில் ஆண்டவரை உபாதித்து ஓய்ந்தார்கள். மிகுந்த நாதரே, மிருகங்கள் பட்சிகள் முதற்கொண்டு சகல மனுஷர் இழைப்பார் ராக்காலத்தை கட்டளையிட்டீரே. அந்த இரவில் ஒரு நாழிகையும் உமக்கு இழைப்பாற்றி கிடையாமல் உபாதிப்புக்கு காலமாயிற்றே. அற்பமாகிலும் அயரவும் இழைப்பாரவும் இடம் கிடைக்கவில்லை. ஐயோ, இப்படிப்பட்ட வேதனைகளை நீக்க ஒருவராலும் இயலுவதில்லையே. மேலும் திருக்கரங்கள் அசைய வேண்டுமாகில் இரும்பு சங்கிலை பூட்டி இறுக்கி முறுக்கி இருக்கிறதினால் அசைக்க முடியாத நிலையில் இருந்தீரே. திருப்பாதங்களை நீட்ட வேண்டுமாகில் பட்ட அடிகளால் எலும்பு நொறுங்கி நரம்பு பிசகினதால் திருப்பாதம் நீட்ட மாட்டீரே. திருவாக்கினால் ஏதாவது மொழிய வேண்டுமாகில் அரைபட்ட அதிர்ச்சியால் வாய் திறக்க முடிவதில்லையே. பெருமூச்சு விட வேண்டுமாகில் கண்டத்தில் இருக்கிய கயிறுகளின் கட்டு சுவாசத்தை அடைத்து நிற்கிறதே.
ஒருபுறமாய் சாய்ந்தால் இடை இழுத்து கட்டியிருக்கிற சர்வாங்கமும் ஒரே வேதனையும் ஒரே புண்வாதையுமாயிருக்கிறதினால் உட்கார்ந்திருந்தாலும் வேதனை, படுத்திருந்தாலும் வேதனை, எழுந்திருந்தாலும் வேதனை. ஐயோ ஆண்டவரே, ஒரு நாழிகை இரு நாழிகை அல்ல, ஒரு சாமம் அல்ல, நாலு சாமமும் 30 நாழிகையும் எள்ளளவாயிலும் தூக்கமும் இழைப்பாறுதலும் மன ஆறுதலும் இல்லாமல் எப்படி இருக்கிறீரோ? கிறிஸ்தவ ஆத்துமாக்களே, இந்த உபாதைகளெல்லாம் ஆண்டவர் நமது பாவங்களுக்காக அனுபவிக்கிறதை அறிந்தும் இன்னமும் நமது பாவங்களை விடாமல் இருப்போமோ? நாம் உலக சுகபோகங்களால் கட்டப்பட்டிருக்கும் தனையும் அவருடைய கட்டுகள் தளரமாட்டா என்று அறிந்தும் இன்னமும் நமது உலக நாட்டங்கள் ஆசைகள் நம்மை கட்டியிருக்கும்படி விடலாமோ? அப்படியிருக்கலாகாது. இனி எந்த தீமையும் செய்யலாகாது. ஆனதினால் எங்கள் பாவ கட்டுகளால் கட்டியிருக்க உடன்பட்ட எங்கள் ஆண்டவரே, எங்கள் பாவ கட்டுகளையெல்லாம் அவிழ்க்கவும் திருப்பாதம் நமஸ்கரித்து மன்றாடவும் உம்முடைய துக்கம் நிறைந்த திருமுகத்தை எங்களுக்கு காண்பியும் சுவாமி. உத்தம மனஸ்தாபம். எங்கள் அமிர்தமான இயேசுவை, தேவரீருடைய திரு கரங்களை பார்த்து எங்கள் கைகளை அடாத கிரிகைகளுக்கு ஏதுவாக விடாமல் காத்தருளும். உம்முடைய திரு கண்கள் மறைக்கப்பட்டதை பார்த்து எங்கள் கண்கள் எந்த தீமைகளிலும் பார்வையை செலுத்தாமல் செய்தருளும். உம்முடைய கழுத்தின் கயிற்றை பார்த்து எங்கள் வாய் தீய வார்த்தைகளை உச்சரியாமல் செய்தருளும். தேவரீர் சர்வாங்கமும் கட்டப்பட்டிருக்கிறதினால் எங்களுக்கு உலக சஞ்சல கட்டுகளையும் சகல பாவ கட்டுகளையும் அவிழ்த்து எங்களை இரட்சியும். உம்முடைய திரு அனந்த கிருபையினால் எங்கள் பாவங்களை பொறுத்து இரட்சியும் சுவாமி. ஆமென்.